பத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயாதி மங்களாய சுக்கர சனியப் கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி நட்சத்திரம் சதயம் காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் நாளாகவும் ஏகாதசி திதியாகவும் இருக்கக்கூடிய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால நிதானமான பேச்சு அதிகாரமான வகையில் வந்து உங்களுக்கு பணம் சேரக்கூடிய அமைப்பு கடந்த காலங்களில் வந்து தவற விட்டவங்க கடந்த காலங்களில் உங்களை தவறாக பேசினவங்கள்லாம் வந்து பெருமையை பெருமையாக பேசக்கூடிய ஒரு சூழல் இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகாரமாகவே இருந்துகிட்ருக்கும் சுகஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதத்தையும் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழலும் அமையக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே சத்துரு ஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே தகுடுபடியாகும் ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் புதன் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த முயற்சிகள் பலிதமாகும் ஏற்கனவே இருக்கிற தொழில் விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனச்சாட்சியை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு நபதேவதை அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எல் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புத்தரும் யோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய நாளாகவும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகிம்சா வழியில் செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட

கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம் மூன்றாம் இடத்து அதிபதி வீரியமாக இருக்கிறதுனால காரியத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய காரியமான பேச்சுக்களால் கனமான தன வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரதம் இருப்பதை விட விபரமாகவும் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிர சக்தி அம்மன் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ கே சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மர்ம நோயும் தர்ம வினையும் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால தனவரவு பணவரவு அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசாங்க உத்தியோகத்துக்கு கடந்த காலங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு தொலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரும் சத்துரு ஸ்தானத்தில் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சத்துருஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால பொதுவாகவே எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகி தானாகவே ஒரு தாத்பரியமான ஒரு மனோரஞ்சிதமான ஒரு மன நிறைவான சூழல்கள் உருவாகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதய சுமையை இறக்கி வைக்க இறைவனின் நாமம் சொல்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம் கார சுயம்புலிங்கம் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஆர் Intro கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமான சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் பொதுவாக பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில பாக்கியங்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில யோகங்கள் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டங்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் ஞானகாரகன் கேது பகவானுடைய அனுகிரகத்தால் புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய எண்ணங்களும் புதிய புதிய செயல்பாடுகளும் உருவாகும் அதன் மூலமாக பெரிய பெரிய லாபங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடமை தவறாமல் இருப்ப இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஆர் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் கனகச்சிதமான பேச்சுகளால் கனமான தன லாபங்களை சந்திக்க முடியும் பொதுவாக அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பஞ்சமஸ்தானாதிபதியுடைய அனுகிரகத்தால் பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்ணன் தம்பி உறவுகளை அரவணைச்சி செல்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவிட்டம்மன் அதிர்ஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமோ அனுகூலமோ சேதாரம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குது பொதுவாகவே லாப ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால லாபங்களும் க்ஷேமங்களும் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் புதிய எண்ணங்கள் வெளிப்படும் பொதுவாகவே இந்த போர்வெல் போடுறது விவசாய சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க கனரக வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க டிராவல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு கணிசமான லாபம் அப்படிங்கிறத விட பெருமையான பெருவாரியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நிலையான தொழில் அமையக்கூடிய அந்த தொழிலில் வந்து ஒரு ஸ்திர தன்மை கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சன்னிதானம் செல்லும் பொழுது சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் அன்னன்மார் சுவாமி அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் டி தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கி எட்டா கனி கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் லாபஸ்தானமும் சுகஸ்தானமும் உங்களுக்கு வந்து வலிமையாக இருக்கிறதுனால ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபத்தை சந்திக்க முடியும் உடல் ரீதியான வகையில் நீண்ட நாள் இருக்கக்கூடிய அந்த நோய் தொல்லைகள் ஓரளவு குறையும் மருத்துவத் துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும் உயர்கல்வியில் உள்ள மாணவர்கள் உங்களுடைய எண்ணத்தில் வந்து உத்வேகம் உங்களுடைய செயல்பாட்டில் உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளையாருக்கு பால் ஊற்றுவதற்கு முன்பு பிள்ளைகளுக்கு சோர் ஊட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்கல்யேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே சனி பகவானுடைய ஆதிக்கமும் ஜீவனஸ்தானமும் வலிமையாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் நல்லதொரு நிலை அமையும் புதிய தொழிலுக்கான முயற்சிகள் உருவாகும் என்னதான் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தாலும் தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்தை அடைவதற்குண்டான முயற்சிகள் பலிதமாகும் சின்ன சின்ன சிறுந்தொழில் மற்றும் குறுந்தொழிலில் உள்ளவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது அந்த தொழிலில் ஒரு ஸ்திர தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரே ரூபாய் கற்பூரத்தில் ஓராயிரம் ஆயிரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் காவி நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய விறுவிறுப்பான நாள் பொதுவாகவே ராகு பகவானுடைய ஆதிக்கமும் சந்திர பகவானுடைய ஆதிக்கமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தந்தரமான முயற்சிகள் உருவாகும் அந்த தந்தரமான முயற்சிகள் மூலமாக மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும் குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் அதிகரிக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஐந்தில் வளையாத ஐம்பதிலும் வளையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் ஜலகண்டேஸ்வரர் அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கே மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆறாம் இடத்த அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த எதிர்ப்பை வந்து தவறு தவிடுபடியாக்கக்கூடிய முறியடிக்கக்கூடிய சக்திகளும் அதற்கான மனப்பான்மையும் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய அளவுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் அதிகமாகவே மிகுந்த நாளில் பணம் இருந்தால் கழுத கூட என்பதை தெரிந்து கொள்வது நல்லது வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையா அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நெஞ்சு கிணிய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடும் ஆறுதலோடும் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்